TNTJ Vision Network வழங்கும் தினந்தோறும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சமூக பணிகளின் தொகுப்பு உணர்வு ஆன்லைன் நியூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விஷன் நெட்வொர்க் வழங்கும் உணர்வு ஆன்லைன் நியூஸ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எனும் பேர் இயக்கம் பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற நபிகளாரின் கூற்றின்படி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சமுதாய பணிகளை செய்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான சமுதாய பணிகளையும் மனிதநேய பணிகளையும் தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் செய்து வருகிறார்கள். இப்படி நாள்தோறும் செய்து வரும் ஏராளமான சமுதாய பணிகளில் ஒரு சிலவற்றை உங்கள் பார்வைக்கு உணர்வு ஆன்லைன் நியூஸ் மூலமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் இறந்த பல நூற்றுக்கணக்கான உடல்களை சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி முறையாக அடக்கம் செய்து வருகிறார்கள். அதில் ஒன்றாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் நந்தவனமேட்டூர் கிளையின் சார்பாக ஆவடி நந்தவனமேட்டூர் பகுதியில் வசிக்கும் ஒரு பெண்மணி கொரோனா நோய் தொற்றால் மரணித்துவிட்டார். அவரது குடும்பத்தார் நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை அணுகி உடலை அடக்கம் செய்ய உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஆவடி நந்தவனமேட்டூர் கிளை சகோதரர்கள் பெண்மணியின் உடலை மருத்துவமனையில் இருந்து பெற்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியபடி உடலை அடக்கம் செய்தனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக கொரோனா பேரிடர் உதவி மையம் திறப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக ராமநாதபுரம் சந்தை திடல் அருகில் உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கொரோனா பேரிடர் உதவி மையம் திறக்கப்பட்டது. இந்த கொரோனா பேரிடர் உதவி மையத்தில் அவசர ஆம்புலன்ஸ் சேவை, அவசர இரத்த தான சேவை, கொரோனா நோயால் இறந்தவர்கள் உடல் நல்லடக்கம், மருத்துவமனை தொடர்பான தகவல்கள், சிரமப்படக்கூடிய மக்களுக்கு உணவு விநியோகம் செய்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீர் விநியோகம், மருத்துவ உபகரணங்கள் கிடைக்க வழிகாட்டுவது, நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இந்த கொரோனா பேரிடர் உதவி மையத்தின் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏற்கனவே ஏராளமான கொரோனா பேரிடர் உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. அந்த கொரோனா பேரிடர் உதவி மையங்கள் மூலமாக பல நூற்றுக்கணக்கான சமுதாய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் செய்து வரும் மிக முக்கிய சமுதாய பணிகளில் கபசுர குடிநீர் விநியோகம் செய்தலும் ஒன்று. கொரோனா என்ற கொடிய தொற்று நோயிலிருந்து தற்காத்து கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கிய மருந்தாக கபசுர குடிநீர் உள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிளை சார்பாக தொடர்ச்சியாக சிவகாசியின் அனைத்து பகுதிகளிலும் கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று 10ஆம் கட்டமாக கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்ட இப்பணியில் ஏராளமான சகோதரர்கள் பயன்பற்றினர். கீழத்திரு, காயிதமில்லத்திரு, மீரா உசேன் திரு ஆகிய பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட்ட கபசுர குடிநீரால் சுமார் 850 நபர்கள் பயன்பெற்றனர். எல்லா புகழும் இறைவனுக்கே. கொரோனா நோய் தொற்றால் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனது உதவிக்கரத்தை நீட்டி வருகிறது. இதில் ஒன்றாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு கிளையின் சார்பாக 3ஆம் கட்டமாக ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் 27 குடும்பங்களுக்கு 1200 மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்டம் சார்பாக கொரோனா நோய் தொற்றால் இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஐஆர்டி பகுதியைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் மரணித்துவிட்டார். அவரது உடலை அடக்கம் செய்ய இறந்தவரின் குடும்பத்தார் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்தனர். உடனே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் பெருந்துறை ஐஆர்டிஓ மருத்துவமனைக்கு சென்று கடந்த 8ஆம் தேதி அன்று நள்ளிரவு 1:30 அளவில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி நல்லடக்கம் செய்தனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நடுத்தர குடும்பங்கள் முதற்கொண்டு
தங்களது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் உள்ளார்கள். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவர்களுக்குரிய வாழ்வாதார உதவிகளை செய்து வருகின்றனர். இதில் ஒன்றாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளை சார்பாக கொரோனா பேரிடர் கால உதவியாக 45 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மதுரை மாவட்டம் அனுப்பானடி கிளை சார்பாக புதுமீனாட்சி நகர், தமிழன் தெரு, ஜாகிர் ஹுசைன் சந்து, கனி சந்து, தேவன் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 2000 நபர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் 500 நபர்களுக்கு மாஸ்க் வழங்கப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்ததாக மதுரை மாவட்டம் கோபுதூர் கிளையின் சார்பாக இண்டஸ்ட்ரியல் காலனி மற்றும் ராமவர்மா நகர் 4வது தெரு ஆகிய பகுதிகளில் சுமார் 800 நபர்களுக்கு கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த விநியோகம் மக்கள் மத்தியில் கொரோனா பற்றியான விழிப்புணர்வை அதிகப்படுத்தியது. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதற்காக உழைத்த உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் இறைவன் அருள் செய்வானாக. அடுத்ததாக ஆதரவற்ற முதியவரின் உடலை அடக்கத்தலத்திற்கு எடுத்துச் செல்ல உதவிய மதுரை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சகோதரி மணிமேகலை அவர்கள் தங்கள் பகுதியில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த முத்துச்சாமி என்ற ஆதரவற்ற முதியவரை தத்தநேரி அடக்கத்தலத்திற்கு கொண்டு செல்ல தங்களின் ஆம்புலன்ஸை தந்து உதவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று செல்லூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து பெற்று தத்தநேரி அடக்கத்தலத்திற்கு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மதுரை மாவட்ட நிர்வாகம் கொண்டு சென்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. மேலும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மதுரை மாவட்டம் மகபூப்பாளையம் கிளை சார்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உள் சிகிச்சைக்காக வந்திருக்கும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் ஏழைகளுக்கும் சாலையோர பகுதிகளில் வசிப்போருக்கும் சுமார் 200 நபர்களுக்கு தண்ணீர் மற்றும் முட்டை பிரியாணி, 200 நபர்களுக்கு உணவளிக்கப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. டிஎன்டிஜே விஷன் நெட்வொர்க் வழங்கும் தினந்தோறும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சமூக பணிகளின் தொகுப்பு. உணர்வு ஆன்லைன் நியூஸ்.